ஆண்டவர் இயேசுகள் அன்புக்குரியவர்களே அன்னை மரியாவின் இனிய திருப்பெயரில் உங்களை அன்போடு வாழ்த்துகின்றேன் மரியன்னையின் வணக்க மாதத்தில் ஒவ்வொரு நாளும் மரியன்னை மன்றாட்டு மாலையில் உள்ள அன்னையின் சிறப்பு பெயர்களில் ஒன்றை உங்களோடு இணைந்து ஜானிப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகின்றேன் இன்று அன்புக்குரிய அன்னையே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் மதர் மோஸ்ட் ஏமியபிள் ப்ரேஃபாரஸ் என்னும் மன்றாட்டில் உள்ள அன்புக்குரிய அன்னையே என்னும் பெயரை நாம் ஜியானிப்போமாக ஒரு தாயை அன்புக்குரிய தாய் என்று சொல்வதில் என்ன இருக்கிறது அது மிக சாதாரணமான ஒன்று ஒவ்வொரு மகனுக்கும் ஒவ்வொரு மகளுக்கும் அந்த தாய் அன்புக்குரிய தாய் தான் எல்லா பிள்ளைகளுக்கும் அவர்களுடைய தாய் உலகிலேயே மிகச்சிறந்த தாய் எந்த குழந்தையும் தன்னுடைய தாயை விட்டுக் கொடுக்காது எல்லாரும் என்ன சொல்வாங்க எங்கள் அம்மா தான் பெஸ்ட் என்று சொல்வார்கள் எல்லா குழந்தைகளுக்கும் அவர்களுடைய தாய் அன்புக்குரிய தாய் ஆனால் அன்னை மரியா அந்த அன்னையருக்கெல்லாம் அன்னையராக இருக்கிறார்கள் நம்ம ஒவ்வொருவருக்கும் இந்த மன்னகத்தில் ஒரு தாய் இருக்கிறார்கள் அல்லவா அந்த தாய்க்கே தாய் தானே அன்னை மரியா ஆகவே அவர் ரெட்டிப்பு அன்புக்குரியவராக இருக்கிறார் அன்பு உரியவராகவும் இருக்கிறார் அன்புக்கு உரியவராகவும் இருக்கிறார் அவர் அன்பை கொண்டிருக்கிறார் நம்முடைய அன்புக்கும் பாசத்துக்கு உரியவராக இருக்கிறார் எனவே அந்த அன்னையை நாம் பற்றி வேண்டும் எல்லா தாய்மார்களும் தங்களுடைய குழந்தைகளுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டிய ஒன்று இயேசுவே மக்கு புகழ் மரியே வாழ்க்க நான் பல தாய்மார்களை பார்த்திருக்கிறேன் மாதா சுருவத்தை பார்த்து இந்த குழந்தை பார்த்து அந்த தாயை பார் என்று சொல்வார்கள் இதோ இதுவே உன் தாய் இதுவே நம் தாய் என்று மாதாவின் சுருவத்தை பார்த்து எத்தனையோ தாய்மார்கள் தங்கள் குழந்தைகளுக்கு கற்றுக் கொடுக்கிறார்கள் தாயினும் மேலான தாய் அன்னை மரியா எனவே அன்புக்குரிய அன்னை என்று அவரை வாழ்த்துவது மிகவும் தகுதியானது பாராட்டுக்குரியது திருவி வரலாற்றில் பல புனிதர்கள் மரியனை புனிதர்கள் என்று அழைக்கப்படுகிறார்கள் காரணம் மரியனின் மீது சிறப்பான பற்று கொண்டிருந்தது மட்டுமல்ல மரியனை பற்றி எழுதினார்கள் போதித்தார்கள் ஆகவே அவர்கள் மரியன்னை புனிதர்கள் என்று அழைக்கப்படுகிறார்கள் அவர்களுடைய வாழ்வில் அன்னை மரியா ஒரு சிறப்பான தாயாக இருந்தார் இன்னும் ஒரு சிலர் தங்களுடைய இளம் வயதிலேயே தங்களுடைய சொந்த தாயை இழந்தார்கள் ஆகவே அன்னை மரியா இன்னும் கூடுதல் சிறப்பான தாயாக அவர்களுக்கு மாறி இருக்கிறார்கள் இரண்டு எடுத்துக்காட்டுகளை சொல்லலாம் ஒன்று இறையடியார் பெத்ரோ அருபே இயேசுவினுடைய முன்னாள் தலைவர் அவர் நம் காலத்தவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழாம் ஆண்டு பிறந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றில் இறந்தவர் நம் காலத்தவர் பேத்ரு அருப்பே இன்று இறையடியார் அவர் விரைவில் புனிதர் நிலைக்கு உயர்த்தப்பட இருக்கிறார் அவர் தன்னுடைய இளம் வயதிலேயே தாய் இழந்து விட்டார் எட்டு வயதிலேயே தாய் இழந்து விட்டார் ஆகவே அருப்பியனுடைய தந்தை மாதா சுருபத்தை சுட்டிக்காட்டி இனி இவர்தான் உன் தாய் என்று சொன்னார் அருப்பி அதை மறக்கவே இல்லை அன்னை மரியாவை தன் அன்புக்குரிய தாயாக ஏற்று தன் வாழ்நாளின் இறுதி வரை அந்த தாயின் அன்பு மகனாக இருந்தார் அது மட்டுமல்ல அவர் இயேசு சபையின் தலைவராக இருந்ததால் இயேசு சபையினர் அனைவருக்கும் அந்த மரியன்னை பக்தியை அந்த தாயின் மீது கொண்டுள்ள பாசத்தை அவர் ஊக்கப்படுத்தினார் இயேசு சபை துறவிகள் அனைவரும் மரியன்னையை சிறப்பாக கொண்டாட வேண்டும் மரியன்னையின் பாதத்தில் நம்மை அர்ப்பணித்து வாழ வேண்டும் என்று அவர் ஊக்குவித்தார் இன்னொரு புனிதை குழந்தை தெரசா குழந்தை தெரசாவும் தன்னுடைய ஐந்து வயதிலேயே தாயை இழந்து விட்டார் ஆகவே அவருடைய தந்தையும் மற்ற உறவினர்களும் அன்னை மரியாவின் சுட்டி சுட்டிக்காட்டி இனி இவர்தான் உன் தாய் என்று சொன்னார்கள் குழந்தை தெரசா மரியன்னையை தன் சொந்த தாயாக ஏற்றுக்கொண்டார் அன்புக்குரிய தாயாக ஏற்றுக்கொண்டார் அன்று முதல் அவர் தாயின் பிள்ளையாக வாழ்ந்தார் அது மட்டுமல்ல அவர் தன்னுடைய எழுத்து பணிகளை செய்யும் பொழுதெல்லாம் அந்த தாயின் அனுமதியை பெற்று அந்த தாயின் உதவியை கோரி அவர் எழுதினார் என்று அவருடைய வாழ்க்கை வரலாறு சொல்கிறது எதை செய்தாலும் தாயின் உதவியை கோரி தாயின் உதவியை நாடி அவர்கள் செய்தார்கள் அவர்கள் மட்டுமல்ல நாம் ஒவ்வொருவருமே அன்னை மரியாவை அன்புக்குரிய தாயாக ஏற்று அந்த தாயின் வழி நடத்துதலில் நாம் வாழ்வோமாக அன்புக்குரிய அன்னையே எங்களுக்காக வேண்டிக் உங்களுக்கு அமைதி உரித்தாக தாகக